ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிஎல்வைன் இன்டர்நேஷ்னல் பற்றி இதில் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செஞ்சு யாரும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை, என் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அம்பானி டாடா பில்லா பொலிட்டீஷியன் தான் கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணணும்னு இல்லை, அடித்தட்டு மக்களான நம்ம இப்போ நினச்சா கூட கொடிச்சுடன் ஆகலாம். அதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா பியர்வைன் இன்டர்நேஷ்னல் நம்மளுக்காகவே கொடுத்துருக்காங்க. இதில் இறங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இதுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்கிறத புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி அண்டு அதை நாலு பேர்கிட்ட கிளியராக சொல்லி புரிய வைக்கிற கெப்பாசிட்டி இருந்தால் போதும். இதுக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னு சொன்னால் மொபைல் வேணும், மொபைலில் நெட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், வித் நெட் பேங்கிங்கோடு இருக்கணும், அடுத்தது கூகுள் பே அக்கௌண்ட் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். பியர்வைன் இன்டர்நேஷ்னலுடைய கம்பெனி பற்றி பார்ப்போம். இது வந்து வேர்ல்டு லெவலில் ட்ரேடிங் சிஸ்டம்ங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஸ்கேமா இல்லை ஜெனூனா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம்னா அதாவது பொய்யான கம்பெனியா இல்லை உண்மையான கம்பெனியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் க்ரோமில் இந்த மாதிரி போய்ட்டு இந்த சர்ச்சில் ஸ்கேம் அட்வைசர் இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்கேம் அட்வைசர் .com இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் வெப்சைட் காமிக்கும். சர்ச் வெப்சைட்டில் PAORL pearlvine.com கொடுத்து செக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். இது வந்து 100% சேஃபு, சரிங்களா? எப்படி இது 100% சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்டு லெவலில் 135 கண்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறாங்க. பீப்புள்ஸ் வந்து பேமெண்ட் வாங்கிறதுனால அதுக்காக இதில் ரிவ்யூ பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறோம், அந்த ஆப்பு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டார் கொடுப்போம், நெக்ஸ்ட்டு ரிவ்யூ கொடுப்போம், அதாவது கமெண்ட் கொடுப்போம். இது மாதிரிலாம் இந்த மாதிரி இதில் கொடுக்கறதுனால அவங்க வந்து 4.8 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 5க்கு 4.8 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 100% ப்ரூஃப். ஓகேங்களா, இதில் நம்ம நம்பி இறங்கி நம்ம பணம் சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னன்னு சொன்னால் மீதி பேர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஜாயின் பண்ணி இந்த சிஸ்டம்மை புரிஞ்சிக்காமல் பாதையிலே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்களா இருக்கும். இந்த கம்பெனி வந்து 2015 டாக்டர் டேனியல் ஜான்சன் அவங்களால யூஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இதில் வந்து ஏப்ரல் 2018 மின்ட்ன்ற ஒன்று வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. அது இன்ட்ரோ பண்ணும்போது அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டாலர்னால் 2018 போன வருஷம் வந்து அது அநேகமாக 65 சம்திங் அதோடைய இந்தியன் ருபீஸாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதனுடைய வேல்யூ என்ன 2019 இன்றைய ரேட்டோடைய படி பார்த்திங்கன்னா $40 வந்துருச்சு. இந்திய மதிப்பின்படி 3000 ரூபாய் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தில் $400 வர வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது இப்போதைக்கு. இப்போ பிட்காயின் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு, அதாவது கிரிப்டோ கரன்சி அப்படின்னா, அதாவது அதை வந்து தொட முடியாது. ஆனால் அதுக்கு வந்து இப்போ எப்படி பணம்லாம் நம்ம வந்து தொட்டு உணர முடியுது இல்லைங்களா, ஆனால் அதுக்கு வந்து வேல்யூ இருக்குது. ஆனால் கிரிப்டோ கரன்சின்றது வந்து தொட முடியாது, உணர முடியாது, பட் அதுக்கு வந்து வேல்யூ இருக்கும். பிட்காயினும் அப்படி தான், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அதனுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு பிட்காயினுடைய விலை. அதேமாரி மின்ட்டுடைய வேல்யூ கண்டிப்பாக இன்னும் பல வருஷங்களுக்கு அப்புறம் பயங்கர ரேட் ஆகும். இப்போதைக்கு அவங்களுடைய டார்கெட் வந்து இந்த டிசம்பர் லாஸ்ட்டில் வந்து $400 எப்படி இருந்தாலும் வர வச்சிடணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 weeks 36 தான் இருந்துச்சு.
நான் சும்மா சரி இது என்ன கம்பெனி எப்படி என்ன நம்ம ஜாயின் பண்ணலாமா என்ன வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்தப்ப $36 இருந்தது. இப்போ வந்து 40 கிட்டே வந்துச்சு, நாளைக்கு கண்டிப்பாக 41 வந்துடும். ஏன்னா 40.915 இருந்தது நான் காலையில் பார்த்தப்ப. ஸோ அதனால் இது வந்து நல்ல வேல்யூ இருக்கும் இந்த மின்ட்டு வாங்குறதுனால, சரிங்களா? அதுக்கு நம்ம சப்போர்ட்டுக்கு அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து இந்த ட்ரேடிங் சார்ட் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணாங்க. அந்த சார்ட் மூலமாக நம்ம நிறைய லேக்ஸில் எல்லாம் கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம். இதில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன யூஸு, அண்ட் தென் அடுத்தவங்கள ஓப்பன் பண்ண வைக்கிறதுனாலையும் என்ன யூஸு அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இதில் இப்போதைக்கு 6 லெவல் இருக்குது: பியர்ல், கோரல், ஓனிக்ஸ், குவாட்ஸ், அமந்திஸ், டாபாஸ். ஓகேங்களா? இதில் வந்து பியல் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த லெவல் கோரல் போகணும். கோரல் முடிச்சிட்டிங்கன்னா ஓனிக்ஸ், இதை மாதிரி டாப்பஸ் வரைக்கும் நம்ம போகணும். அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பியல் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோபுல் இன்கம் 32,89,320 எலிஜிபிள். ஓகேங்களா? இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். 16 பேரை நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது உங்கள் டவுன்லைனர் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அமௌண்ட் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ இதை மாதிரி தான் ஒவ்வொரு லெவலுக்குரிய டவுன்லைனர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, அந்த லெவல் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆட்டோபுல் இன்கம் ஃபுல்லாக உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு இது, ஆட்டோபுல் இன்கம் எப்படி வரும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். இதுதான் பேசிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பியல்ல 4 பேர் நம்ம சேர்க்கணும், சரியா? 4 பேர் சேர்த்தா போதும் அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் அது உண்மை கிடையாது. நான் வந்து கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பியல்லேருந்து டாப்பஸ் போகணும், நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டாப்பஸில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 4,096 பேரை நீங்கள் சேர்த்தாகணும். ஸோ இதை வந்து ஒரு ஆளால் கண்டிப்பாக சாத்தியம் கிடையவே கிடையாது. ஏன்னா 4,096 பேரும் உங்களுக்கு வந்து 1,500 ரூபாய் கட்டி உங்கள் ஒரு ஆளால் கண்டிப்பாக சத்தியமாக முடியவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஸ்கீம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், 4 பேரை நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கணும். அந்த 4 பேர் வந்து 4 பேராக எடுத்துருவாங்க. 4 × 4 = 16 பேர் எடுத்துருவாங்க. அந்த 16 பேர் 64 பேர் எடுத்துட்டு வருவாங்க. அந்த 64 பேர் 256 பேர் வரும். இதே மாதிரி தான் லாஸ்ட் லெவல் வரைக்கும் நம்ம போகணும். ஸோ அதனால் இன்னும் இதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் பியல்ல $20 நீங்கள் பே பண்ணிங்கன்னா, அதாவது இந்திய மதிப்பெண் படி 1,500 ரூபாய் பே பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதன் மூலமாக 4 பேர் நீங்கள் ரெஃபரல் பண்ணுவீங்க. ஒரு ரெஃபரலுக்கு $15, அதாவது 1,125 ரூபாய் அவங்க உங்களுக்கு தருவாங்க. ஸோ 4 ரெஃபரல் நீங்கள் கொடுக்கணும். ஸோ 4 ரெஃபரலுக்கு $60 அவங்க கொடுப்பாங்க. அப்போ 4,500 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். 4 பேர் ரெஃபரல் பண்ணோடனே 4,500 ரூபாய் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து கோரலுக்கும் மூவ் பண்ணிடுவீங்க. எப்படி மூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 60 - 40 அதே அமௌண்ட்டு நீங்கள், அதாவது $40 3,000 ரூபாய் வருது இப்போதைக்கு. அதை 3,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் டாலர் வாங்கி இது பண்ணுறத விட $60 நீங்கள் வந்து 60 - 40 நீங்கள் இதில் போட்டு மீதி $20 உங்கள் கைக்குள்ளே இருக்கும். கையில் வந்து ரொம்ப மீன்ஸ் வேலெட்டில் இருக்கும். அந்த வேலெட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண தேவையில்லை. அது ஏன் நான் சொல்கிறேன், இப்போ $20 நீங்கள் போடுறீங்க, போட்ட உடனே 4 மெம்பர்ஸை ஜாயின் பண்ண உடனேவே உங்களுடைய அமௌண்ட்டு வந்துடுச்சு. இதுதான் சேஃப் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் டவுன்லைனர்ஸ் சேர்க்கும் போது பயப்படாமல் சேர்க்கலாம். ஏன்னா நான் அவங்க $20 போட்டாங்க, 4 பேர் ரெஃபரல் பண்ண உடனேவே அவங்களுக்கு வந்து $20 கையில் வந்துருச்சு. ஸோ போட்ட பணம் அவங்க கையில் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து உங்களை எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே முடியாது. ஏன்னா அந்த $20 அவங்களுக்கு கையில் கிடச்சதுனால. இப்போ வந்து அந்த $20 வந்து நீங்கள் ஏன் பேங்க்கில் வித்ட்ரா பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு முன்னாடி இருக்க நம்மளுடைய அப்பர்லைன்ஸ் எல்லாருமே வீடியோவில் எல்லாருக்குமே காமிச்சிட்டாங்க. என்ன காமிச்சாங்க, மொபைல் ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட்டு பேங்க் வித்ட்ரா பண்ணி காமிச்சிட்டாங்க. ஆனால் பேங்க் வித்ட்ரா பண்ணி காமிக்கும் போது அதில் வந்து டேக்ஸ் பிடிச்சி தான் அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதாவது $18 தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் டவுன்லைனர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணாத சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 1,500 ரூபாய் அப்படியே முழுசாக நீங்கள் வாங்கிடலாம், சரிங்களா? அப்புறம் இன்னொன்று, கோரல் ஃபினிஷ் பண்ண, அதாவது கோரல் ஃபினிஷ் பண்ண உங்களுக்கு 16 மெம்பர்ஸ் தேவைப்படுது, சரிங்களா?
உங்கள் நாலு டவுன்லைனர்ஸோடைய டவுன்லைனர்ஸ் வந்து 16 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பிஎல்லேருந்து கோரல் அச்சு பண்ணால் நீங்கள் கோரல்லேருந்து ஓனிக்ஸ்க்கு மூவ் பண்ண முடியும், சரிங்களா? லாஸ்ட் லெவல் வரைக்கும் இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் டவுன்லைனர்ஸ் மூலமாக தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் லெவல் வந்து 4096 பேர் ஆக்டிவ் பண்ணால் தான் நீங்கள் லாஸ்ட் லெவல் முடிக்க முடியும். அதனால் நீங்கள் டைரெக்டாக ரெஃபரல் 4 பேர் எப்படி சூஸ் பண்ணணும்னா, சேரில் உள்ள கால் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த சிம்மாசனத்தில் ஜம்முன்னு உட்காந்து ஏர்ன் பண்ண முடியும். 4 பேர் ரெஃபர் பண்ணிவிட்டு ஜம்முன்னு உட்காந்தா மட்டும் போதாதுங்க, உங்கள் டவுன்லைனர்ஸ் எந்த இடத்துல திணறி நிற்கிறாங்களோ அங்கே உங்களோட ரெஃபரல் மெம்பர்ஸை போடணும். அதாவது நீங்களும் ரெஃபரல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களுடைய டவுன்லைனர்ஸும் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க திணறப்ப உங்களுடைய டவுன்லைனர்ஸை தூக்கி அங்கே போடணும். ஏன்னா அவங்களுடைய டவுன்லைனர்ஸு உங்களுடைய அடுத்த லெவலுடைய டவுன்லைனர்ஸ். ஸோ இந்த லைனை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் டவுன்லைனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க, நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஐயோ எனக்கு வர $15 நான் ஏன் என் டவுன்லைனருக்கு கொடுக்கணும், என் வருமானம் போயிடுமே, நான் கஷ்டப்பட்டு டவுன்லைனர்ஸ் பிடிச்சி அவங்களுக்கு ஏன் தரணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு கீழே வர எல்லா டவுன்லைனர்ஸும் உங்களுடைய அடுத்த லெவல் டவுன்லைனர்ஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ புயலில் நீங்கள் 10 பேர் ஆக்டிவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10x15 $150 தான் கிடைக்கும். அதுவே அந்த டவுன்லைனர்ஸ்க்கு நீங்கள் வந்து பிரித்து கொடுத்தீங்கன்னா அவங்க சீக்கிரமாக கோரல் அச்சீவ் பண்ணுவாங்க, நீங்களும் அவங்க மூலமாக ஓனிக்ஸ் போய்ட்டு அடுத்தடுத்த லெவல் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க கோரல் மூவ் பண்ணால் உங்களுக்கு கமிஷன் வரும், சரிங்களா? ஒரு ஒரு லெவல் நீங்கள் அவங்க வந்து அச்சீவ் பண்ணால் உங்களுக்கு கமிஷனும் வரும். ஸோ இதில் நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய என்னென்னா, ஊர்குடி தேர் இழுத்தாதான் கோயிலுக்கு வந்து சேரும். 4096 பேர் தான் தேர், நீங்கள் தனியாக இழுக்கணும்னா சத்தியமாக முடியாது. உங்கள் டவுன்லைனர்ஸை ஹெல்ப் இல்லாமல் முடியவே முடியாது. அடுத்த லெவல் போகணும்னு அவங்களுடைய டவுனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா? அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பியர் லெவலில் 4 பேர் மட்டும் ஜாயின் பண்ணி மீதி உங்கள் ரெஃபரல் மெம்பர்ஸை டவுன்லைனருக்கு கொடுங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, உங்கள் வருமானத்தை பேங்க்கில் விட்ரா கொடுக்காதீங்க, உங்கள் டவுன்லைனர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுங்கள். அதிகமாக டாலர் இருந்தால் பிவி மின்ட்டு வாங்கி வைங்க, அது மூலமாக உங்கள் அப்பர் லைனர்ஸ்க்கு கமிஷனும் வரும், உங்களுக்கு பல லாபம் வரும். ஆட்டோ பூல் இன்கம் பற்றி நான் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். பிஎல் லெவல் ஃபினிஷ் பண்ணோடனே உங்களுக்கு பிஎல் ஆட்டோ பூல் இன்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு வராதுங்க. ஏன்னா இது வந்து 10th January 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டேட்டில் 135 கண்ட்ரியில் எத்தனை பேர் பிஎல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு தருவாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறீங்க, பிஎல் லெவல் முடித்தோடனே எனக்கு ஆட்டோ லெவல் வரல, ஆட்டோ பூல் இன்கம் வரல அப்படின்ட்டு எல்லோரும் ஸ்கிப் பண்ணி போயிடுறீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணி போகிறவங்க எல்லோரையும் நான் அன்லக்கி பர்சன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், இதோடைய என்ன ஏதுன்றதே தெரியாமல் எனக்கு ஆட்டோ பூல் இன்கம் வரல அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இப்போ ஒரு கிணறு நோண்டணும், அதில் தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் அதை நோண்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த தண்ணி வரும். தண்ணி வந்தால் தான் நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, இங்கே தண்ணி வரலை அப்படின்ட்டு பாதி நோண்டிட்டு இன்னும் ஒரு அடியில் தண்ணி இருக்குது அங்கே, ஆனால் அதை விட்டுட்டு அடுத்தது உடனே இன்னொன்றுத்துக்கு போயிடுவீங்க. இதேமாரி தான் எல்லாருமே வந்து ட்ரேடிங்கில், நெட்ஒர்க் பிஸ்னஸில், MLM, இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம் தான். எல்லாத்துலேயும் நம்பிக்கை வேணும் முதல்ல, சரிங்களா? நம்பிக்கை இருந்து ஒன்றுத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாலே நிறையா கண்டிப்பாக பல கோடியில் நம்ம சம்பாரிச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து பதிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுக்கு வேலை கிடச்சிருமா? சீனியாரிட்டி படி தானே கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்க போன வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க, இத்தனை எத்தனையோ பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு தான் ஆட்டோ புல், ஏதாவது பியூர் ஆட்டோ புல் இன்கம் உங்களுக்கு வந்து சேரும், சரிங்களா? அதுவே கோரல் ஃபினிஷ் பண்ணால் உங்களுக்கு சீனியாரிட்டி படி சீக்கிரமாக ஆட்டோ புல் இன்கம் வரும். அது எப்படின்னு கேட்குறீங்கன்னா,
கோரல்லேருந்து மற்ற லெவல் எல்லாத்துக்குமே வந்து எப்போ வந்து ஆட்டோ பல் இன்கம் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 23/1/2019 தான், அதாவது போன மாதம்தான் அவங்க வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் சீனியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் எத்தனை பேர் நம்மளுக்கு ஜாயின் பண்ணிப்பாங்க, கம்மியாக தான் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் கோரல் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோ புல் இன்கம் கோரலில் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் யூடியூப்பில் பியூர்வைன் லெவல் அச்சீவ் பண்ணவங்களுடைய ப்ரூஃப் பார்க்கலாம். நிறைய பேருக்கு பியூர் புல் இன்கம் மறந்துருக்காது, கோரல் டு மற்ற லெவல் எல்லாத்துக்குமே வந்து அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுதான் அதோடைய உண்மையான லெவல், உண்மையான கான்செப்டே இதுதான். நீங்கள் எவ்வளோ குயிக்காக உங்கள் டவுன்லைனர்ஸ் ஹெல்ப்போட லெவல் ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சீனியாரிட்டி படி உங்களுக்கு ஆட்டோ புல் இன்கம் வரும். அது எதுலேருந்துனா குவாரல்லேருந்து வரும், சரிங்களா? பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறவங்க, கடனில் கஷ்டப்படுறவங்க, படிக்க பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறவங்க, குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும்னு கஷ்டப்படுறவங்க இதில் ஏர்ன் பண்ணி நல்லா நிலைமைக்கு வரலாம். இதில் கான்செப்ட் என்னென்னா எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இந்த பிக்சரில் இருக்க பாருங்கள் எப்படி எல்லாருமே யூனியனாக எல்லாருமே கை கொடுத்துட்டு ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ணணும். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த 4096 பேர் வர வரைக்கும் நீங்களும் ரெஃபரல் பண்ணணும், உங்கள் டவுன்லைனர்ஸும் ரெஃபரல் பண்ணணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் ஏர்ன் பண்ணலாம். பாதியில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு செடியை தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு வந்தால் தான் அது பூ பூக்கும், காய் காக்கும், கனி கொடுக்கும். அதுபோல் தான் இந்த பிஸ்னஸ். இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்க கண்டிப்பாக 4 பேராவது ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆக்டிவேட் பண்ணாதவங்க எல்லோரும் அன்லக்கி பர்சன்ஸ் தான் கண்டிப்பாக. என் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ரெஃபரல் லிங்க் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இதை பார்த்துட்டு என்கிட்ட வர மெம்பர்ஸு என் டவுன்லைனர்ஸ்க்கும் அவங்களோட டவுன்லைனர்ஸ்க்கும் கொடுக்க போகிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். இந்த பிஸ்னஸ் பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க முதல்ல என் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜும் இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜில் சொல்லுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். பிஸ்னஸ்மேன், ஸ்டூடெண்ட்ஸு, ஹவுஸ் ஒய்ஃப் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து ஃபோனில் நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்த வீடியோவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நல்லா திங்க் பண்ணுங்கள், எவ்வளோ நாள் தான் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறது? வெறும் மாத சம்பளத்தில் நம்ம தாத்தா அப்பா காலத்தை ஓட்டின மாதிரியே நம்மளும் நம்ம பிள்ளைங்களும் வாழ்ந்து சாவறது வாழ்க்கையா? ஏழையாக பிறக்கிறது நம்மளுடைய தப்பு கிடையாதுங்க, ஏழையாக சாவறது தான் நம்மளுடைய தப்பு. நம்மளாலையும் கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ண முடியும்னு முதல்ல ஆணித்தரமாக நம்ம மனசில் விதை போடுங்க, கண்டிப்பாக அது மரமாக வரும், சரிங்களா? நம்ம வாழ்க்கையை நல்ல ரிச்சாக மாற்றணும் நம்ம கையில் தான் இருக்குது. என்னால் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ண வைக்க முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் போடுங்கள். போட்ட பணத்தை 4 பேர் சேர்த்த உடனே நீங்கள் எடுக்க போகிறீங்க, குயிக்காக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஆக்டிவ் பண்ணுங்கள். என் டவுன்லைனர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்தால் இதே மாதிரி உங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி.